அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நாம் இன்று பார்க்க இருப்பது நன்றிக்கு நன்றி செய்வது. ஒருவருக்கொருவர் உதவி செய்வதாலேயே உலகம் இயங்குகின்றது. பஞ்சபூதங்கள் ஒன்றுக்கொன்று நம் வாழ்க்கைக்கு உதவியாக இருந்து வருகின்றது. மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்லாமல் எல்லா ஜீவராசிக்கும் காற்று, வெப்பம், மழை இவை ஆகாயத்திலிருந்து கருணையே வடிவாக உதவி புரிவதால்தான் மனிதன் உட்பட அனைத்து ஜீவராசிகளும் உயிர் வாழ்கின்றன. ஒருவரது வாழ்வில் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத வழியாக ஏமாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பது உண்மை. அதுபோன்ற வேளைகளில் பிறர் உதவியில்லாமல் அவற்றிலிருந்து மீள்வது மிக மிக கடினம். ஆனாலும் யாராவது வந்து உதவுகின்றார்கள் அல்லவா? அது மனிதன் மூலமாக கடவுளே காரணம். அந்த நன்மைகளை மறவாமல் நினைத்து போற்ற வேண்டும். நாம் கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை செய்கிறோம், எப்படி பிள்ளையாரே நாளைக்கு எனக்கு பரீட்சையில் பாஸ் பண்ணுனா, பரீட்சை இருக்குது நாளைக்கு நான் பாஸ் பண்ணுனா தேங்காய் உடைப்பேன், இல்லைன்னா உன்னையே உடைப்பேன், இப்படி தான் நாம் பிரார்த்தனை பண்ணுறோம். திருப்பதியில் போய் ஏழுமலை ஆண்ட பெருமாளே நீ கையில் கழுத்துலலாம் வைர நகையாக போட்டிருக்க, எனக்கு ஒரு வைர மோதிரமாக தரக்கூடாதா, இப்படி தான் நாம் பிரார்த்தனை பண்ணுறோம். ஆனால் அந்த பெருமாள்கிட்ட போய் பகவானே எனக்கு கை கொடுத்துருக்க, விரல் கொடுத்துருக்க, கை கால் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது, கண்ணால் நல்லா பார்க்க முடியுது, இந்த மனித பிறவியை கொடுத்துருக்க, உன்னை நினைக்க வச்சுருக்க, இப்படி பெருமாள்கிட்ட சொல்லி நன்றி சொல்லியிருக்கோமா? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடர் ஆயினும் கூன் குருடு பேடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. பகவான் நமக்கு கண்ணையும் கொடுத்துருக்காரு, பார்க்கக்கூடிய திறமையை கொடுத்துருக்காரு, காதை கொடுத்துருக்காரு, கேட்கின்ற திறனை கொடுத்துருக்காரு, இவ்வளவு அறிவை கொடுத்துருக்காரு. ஒரு நிமிஷம் நாம் கண் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுவோம்! இதையெல்லாம் நினச்சி நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? அப்படின்னால நம்ம நுனி நாக்கில் தேங்க்ஸ்ங்கிற ஒரு வார்த்தையோடு முடிஞ்சிடும். அப்படி இல்லை, அது ஊன் உருக, உள்ளம் உருக, கருணை பொங்க, அந்த கிராட்டிடியூடு அந்த உணர்வு நமக்குள்ள பெருகணும். இப்போவே நாம் ஆரம்பிப்போம் நன்றி சொல்லக்கூடிய அந்த தன்மையை. திருப்தித்தன்மை வர ஆரம்பிச்சிட்டுன்னா அங்கே நன்றி உணர்வு பெருக ஆரம்பிச்சிடும். சூஃபி இனத்தவர்கள், சூஃபி ஞானிகள், அவங்களுக்கு பிரார்த்தனையே கிடையாது. அவங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு தூங்குகிற வரைக்கும் இறைவனுடைய துதியை பாடிக்கொண்டு கழுத்தில் ஒரு டப்பாவை கட்டிக்கிட்டு ஆடிப்பாடி ஆனந்தமாக நாட்களை கழிப்பாங்க. ஊர் ஊராக போவாங்க, யாசகம் பண்ணி சாப்பிடுவாங்க. நைட்டு தூங்கிக்கிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே இறைவா எனக்கு இன்றைக்கி இந்த கண்ணை கொடுத்துருக்க, பார்வையை கொடுத்துருக்க, செவியை கொடுத்துருக்க, கேட்கக்கூடிய திறனை கொடுத்துருக்க, உயிரோடு என்ன இருக்க வச்சுருக்கேன்னு நன்றி சொல்லணும். சீடர்களை அதை கேட்டு நன்றி சொல்லணும். இதுதான் அவங்களுடைய டெய்லி உள்ள பிரார்த்தனை. ஒரு நாள் ஒரு ஊருக்கு போயிருக்கும் போது காலையில் மத்தியானம் இரவு மூன்று வேளையும் சாப்பாடு கிடைக்கல, இருந்தாலும் அவங்க ஆடிப்பாடி இறைவன் நாமத்தையே பாடி அன்று தூங்கிட்டாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே பிரார்த்தனை ஆட்டு நன்றி சொல்லணும். அந்த சூஃபி ஞானி முதல்ல பகவானே இன்னை என்ன எழுந்திக்க வச்சுட்ட, உயிரோடு இருக்கிறேன், அதுக்கு நன்றி. அதனால் எல்லாருக்களும் எல்லா சீடர்களும் நன்றின்னு திருப்பி சொல்கிறாங்க. எனக்கு மூச்சு வந்து கொண்டிருக்கிறது, அதற்கு நன்றி. சீடர்களும் நன்றி நன்றி, இப்படி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் வந்து நேற்றைய பொழுது நன்றாக முடிந்தது, அதற்கு நன்றினாங்க. சீடர்கள்டிருந்து எந்த குரலும் வரலை, பதிலே வரலை. குரு உடனே கேட்குறாரு, என்னப்பா யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறங்க, நன்றி சொல்லலையே என்னான்னு கேட்குறாரு. உடனே அந்த சீடர்கள்லாம் சொல்கிறாங்க, நேற்றைய பொழுது எங்கே நல்லா முடிஞ்சுது, நேற்று சாப்பாடே கிடைக்கலையே, எதுக்கு நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லணும்? உடனே அந்த ஞானி, சூஃபி ஞானி சொன்னார், இப்போ சீடர்கள் உங்களுக்கெல்லாம் ஆவரேஜாக ஒரு 25 வயசு இருக்குமா, இந்த 25 வருடமும் மூன்று வேளை நமக்கு சோறு போட்டு இன்றைக்கி உயிரோடு இந்த இறைவன் நம்மளை வச்சுருக்காருன்னா, இதுக்கு நம்ம நன்றி சொல்ல ஆரம்பித்தோன்னா எத்தனை ஜென்மம் வேணும்? சொன்ன உடனே சீடர்கள் எல்லாம் கண்ணிலிருந்து தாரையாக கண்ணீர் மல்க நன்றி கூறி ஆடிப்பாடி அன்றைய பொழுதை ஆரம்பித்தார்கள்.
நன்றிக்கு நன்றி செய்வதென்பது, நன்றிங்கிறது உதவி, நாம் உதவி செய்தவர்களுக்கு நன்றி உணர்வாக இருக்க வேண்டும். நன்றியை மறவாது நன்றி செய்தவர்களுடன் எப்பொழுதும் தொடர்பிலேயே நாம் இருக்க வேண்டும். ஒருவர்கிட்ட உள்ள உதவி சில தருணங்களில் மட்டும் நினைந்து, அந்த உதவி செய்த தருணங்களை மட்டும் நினைந்துவிட்டு மற்ற துன்பம் தந்த எல்லா நினைவுகளையும் மறந்துவிட வேண்டும். ஒரு சிறு நன்மை செய்திருந்தால் கூட எல்லா துன்பங்களும் மறைந்துவிடும். அதுவும் நாம் கேட்காமலே சிலவங்க நம்ம குறிப்பறிந்து தேவை அறிந்து உதவி செஞ்சுருப்பாங்க பாருங்கள். அவங்க செய்த உதவிக்கு வந்து வானகம், வையகம், கடல், ஞானம் இவை எல்லாற்றம் விட அது மிக மிக பெரியது. இந்த நன்றி மறவாத தன்மை நமக்குள்ள மலர ஆரம்பிச்சிட்டுனா அந்த அதிருப்தி தன்மை மறைந்துவிடும். அதனால் மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கும் என்று ஆன்மீக ஆராய்ச்சியாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். நாம் கடவுள்கிட்ட போய் சொல்லது உண்டு, கடவுளே நீ எல்லாருக்கும் அவங்களுக்கு அதை கொடுத்துருக்க இதை கொடுத்துருக்க, எனக்கு ஒன்றுமே தரல, நான் ஒன்று சொல்லுகின்றேன். ஒரு சிறிய பயிற்சி செய்து பார்ப்போம். ஒரு நோட்டும் பேனாமல் எடுத்துகிட்டு நமக்கு நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து ஸ்கூல், காலேஜு, இப்போ வரைக்கும் நம்ம வேலை செய்கிற அந்த இடம், இப்போ நம்ம வீட்டில் நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு, நம்ம என்னெல்லாம் வாங்கினோம், என்னெல்லாம் நம்ம லிஸ்ட்டு போட்டு கையில் இருக்குங்கிறத பாருங்கள். அப்போது புரியும் நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு. நாம் எதுவுமே நாம் கொண்டு வரல, இப்போல்லாம் இங்கே இது கிடச்சே தானே, இது வந்து நாம் எல்லாம் பைசா கொடுத்து ரூபா கொடுத்து வாங்கினாலும் இது கடவுளால் கிடைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷன் தானே. இதெல்லாம் நினச்சி நன்றி சொல்லிக்கிட்டே அந்த இருப்பது தான் உண்மையான மனித பண்பு. நன்றி சொல்வதுங்கிறது மனிதனுடைய அடிப்படை பண்பு. ஒரு நாள் பீர்பால் அக்பருடைய அரண்மனைக்கு யாசகம் செல்வதற்காக போனார். அங்கே நார்மலாக அக்பர் வந்து காலையில் தொழுக முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் வரக்கூடியவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பார். பீர்பால் போய்கிட்டு அங்கே அக்பர் வந்து மண்டி போட்டு பிரார்த்தனை செய்ததை பார்த்துட்டு உடனே திரும்பி வந்துட்டார். ஒன்றுமே கேட்காமல் திரும்பி வந்துட்டார். வெளியே வந்தோடனே எல்லோரும் கேட்டாங்க, என்ன நீங்கள் வந்து அரசர் அக்பர்கிட்ட ஒன்றுமே கேட்காமல் வந்துட்டிங்களா என்னான்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், அரசரே அங்கே இறைவன்கிட்ட பிச்சை கேட்டுட்டு இருக்காரு, நான் போய் அவர்கிட்ட என்னத்தை பிச்சை கேட்குறது. உண்மை என்னென்னா, இறைவனிடம் நாம் கேட்பதை நிறுத்திவிட்டு பிரார்த்தனையை நிறுத்திவிட்டு நன்றி உணர்வை நாம் தொடங்க வேண்டும். ப்ரேயரை விட்டுட்டு கிராட்டிடியூடோட இறைசக்தியிடம் நாம் கையேந்தினோம்னா அங்கே இறைசக்தி என்ன வேணுங்கிறத நமக்கு எப்போவுமே தந்துட்டே இருக்கும். இறைவனுக்கு தான் தெரியும் எப்போ எதை தரணும். தாய்க்கு தான் தன் குழந்தை எதுக்கு அழுகுதுன்னு தெரியும், இது பாலுக்காக அழுகுதா இல்லை பாத்ரூம் போகிறதுக்காக அழுகுதான்னு. அதே மாதிரி தான் இறைசக்திக்கு தான் தெரியும். அதனால் இறைவன்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நம்ம நன்றி உணர்வாக இருக்கும்போது நமக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக கிடைக்கும். செய்த நன்றியை மட்டும் மறந்துவிடவே கூடாது, அது மிகப்பெரிய பாவச்செயல். நன்றி மறப்பதுங்கிறது மிகப்பெரிய பாவச்செயல். அதற்கு பதிலாக நன்றியை பாராட்டி கொண்டே இருப்பது தான் மனித செயல். இதை கம்பராமாயணம், மகாபாரதம் போன்ற எல்லா நீதி நூல்களும் அறநூல்களும் நமக்கு எடுத்து கூறியிருக்கின்றது. வான்மறை வள்ளுவர் திருக்குறளிலே செய் நன்றி அறிதல், கிராட்டிடியூட், தி நாலெட்ஜ் ஆஃப் பெனிஃபிட்ஸ் கன்ஃபர்ட் அதிகாரத்தில் கூறியவற்றை பார்ப்போம். செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது, தான் உதவியேதும் செய்யாதிருக்க பிறர் தனக்கு கைமாறு கருதாது செய்யும் உதவிக்கு மண்ணுலகும் விண்ணுலகும் இணையாக கொடுத்தாலும் ஈடாகாது. காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது. ஒருவனுக்கு மிக அவசியமான காலத்தில் செய்த உதவி சிறிதாயினும் அந்த தன்மை இவ்வுலகத்தை விட பெரியதாகும். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது. பயன் கருதாமல் செய்த உதவியின்
தன்மையை ஆராய்ந்து பார்ப்பின் அதற்கான நல்லியல்பு கடலினும் பெரியது. தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார். தனக்கு ஒருவன் தினை அளவு நன்மை செய்தாலும் அதனை பயனறிந்தோர் பெரியதாக கருதுவார்கள். உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பில் வரைத்து. ஒருவர் செய்யும் உதவி முன்பு தான் செய்த உதவியின் அளவாக கருதக்கூடாது, செய்யப்பட்டவர்களின் பண்பினை அளவாக கருத வேண்டும். மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. தூயவர் நட்பினை மறவாதிருக்க வேண்டும். துன்பம் தரும் காலத்து நமக்கு உதவியாயிருந்தவர்களின் நட்பு கைவிடாது இருக்க வேண்டும். எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு. நல்லவர்கள் தங்கள் துன்பத்தை துடைத்தவர் நட்பினை தான் எடுக்கும் ஏழேழு பிறவியிலும் நினைத்து வாழ்த்துவர். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருவன் செய்த உதவியை மறப்பது நல்லதில்லை, செய்த தீமையை உடனே மறந்துவிட வேண்டும். கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ளக்கிடும். தனக்கு நன்மை செய்தவர் கொல்வது போன்ற தீமையை செய்தாலும் அந்த நன்மையை நினைக்கவே தீமை மறைந்துவிடும். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு. எவ்வகைப்பட்ட நன்மையை அளித்தவர்களுக்கும் அப்பாவத்திலிருந்து விடுபட வழியுண்டு. தனக்கு செய்த நன்றியை மறந்தவனுக்கு அதிலிருந்து விடுபட வழியே கிடையாது. கைமாறு கருதாது பிறர் செய்த நன்றியை மறவாது இருக்க வேண்டும். மாறாக நாம் செய்த உதவிகள்தான் நமக்கு நினைவில் வந்து கொண்டு பெரிதாக தோன்றுகிறது. மறக்காமல் அவர்கள் செய்த உதவியை தினமும் நினைந்து போற்றுவோம். தினமும் நாம் தூங்க போகும் முன்பு தன்னை பெற்றெடுத்த 10 மாதம் பெற்றெடுத்த அந்த தாய்க்கும் உயிர் கொடுத்த தந்தைக்கும் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற இறைசக்திக்கும் அன்றைய தினம் நாம் சந்தித்த ஒவ்வொருவரையும் நினைந்து நன்றியுணர்வோடு தூங்க செல்வோம். இறைசக்தி என்றுமே நம்மை தோள் மீது சுமந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்புடன் சந்திப்போம். வணக்கம்.